ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டைன். நான் உங்கள் ஆர்கே. நம்ம பிட்மேனோட ஷார்ட்ஹேண்டை பற்றி பார்க்க போகிறோம், சரியா? இனி வர்ற கிளாஸில் ஃபுல்லாக ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்ப்போம், சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிட்மேனை பற்றி, அதாவது ஷார்ட்ஹேண்டை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன், சரியா? வாங்க பார்க்கலாம். ஷார்ட்ஹேண்டை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க, பிட்மேன் ஒருத்தர், ஸ்லோயான் டூப்ளின் ஒருத்தர் இருக்கார், சரியா? அதாவது பிட்மேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரூல்டு நோட் எழுதுகிற மாதிரி, அதாவது இந்த மாதிரி கோடு போட்ட நோட் எழுதுகிற மாதிரியும், ஸ்லோயான் டூப்ளியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்தீங்க அப்படின்னா கோடு போடாத நோட்டில் எழுதுகிற மாதிரியும் அவங்க வந்து ஸ்ட்ரோக்கை உருவாக்குனாங்க. வேர்ல்டில் மேக்ஸிமம் அதர் கண்ட்ரிஸ், அதாவது ஃபுல் நிறையா கண்ட்ரிஸில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோயான் டூப்ளியோட ஸ்ட்ரோக்கை தான் வந்து இன்னும் கண்டினியூஸ் பண்ணுறாங்க, சரியா? ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிட்மேனோட அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிட்மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 26 சவுண்ட், அதாவது நம்ம அன்றாட டெய்லி யூஸ் பண்ணுற, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த சவுண்டு 26 சவுண்டை மட்டும் ப்ளஸ் அதோட சேர்த்து வவ்வல்ஸ், என்னென்னாவது ஏஇஐஓயு, இந்த வவ்வல்ஸையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட்ஸ் உருவாக்கலாம் அப்படின்றார், சரியா? அதாவது 26 சவுண்ட் ப்ளஸ் இந்த வவ்வல்ஸை சேர்த்து ஒரு வேர்ட்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாப்புல, சரியா? அதன்படி தான் அந்த பேசிக் சவுண்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து வர்றப்போ அடுத்த கிளாஸில் பார்ப்போம், சரியா? வவ்வல்ஸ் ஏஇஐஓயு இதை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு வேர்ட்ஸ் உருவாக்கலான்றாங்க, சரியா? ஸ்ட்ரோக் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரோக், அதாவது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடாது, கன்சனன்ட், இல்லை அப்படின்னா அவுட்லைன், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரோக். இதுக்கு பொருத்தமான பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சனன் தான், சரியா? ஏதாவது அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டு மேலே ஒரு கோடு கூட போகிறோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து இன்னொரு பேர் அதுக்கு, சரியா? அதிகமான யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரோக்கு தான் சொல்லணும், சரியா? அதாவது ஸ்ட்ரோக்கை வந்து மூணு விதமாக பிரிக்கிறோம், என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, மூணாவது ஹாரிசாண்டல், மூணு விதமாக பிரிக்கும், சரியா? அதாவது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு, கர்வ் ஸ்ட்ரோக்கு, ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்கு, இந்த மூணு விதமாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரோக்கு, சரியா? நீ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.